என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து பாராட்டும் தெய்வமே ஆராரியோ 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 நேர்ந்து போன இந்த நானலை என்றும் உரியாதவர் மங்கி எறியும் இந்த திரியையும் என்றும் மனையாதவர் என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே எத்தனை அன்று நீர் என்னில் வைத்து தாளாட்டும் தெய்வமே மரம் முறிவடைவதில்லை துன்பப்பட்டும் நான் தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை நெருக்கப்பட்டும் நான் ஒடுக்கப்பட்டும் மரம் முறிவடைவதில்லை துன்பப்பட்டும் நான் தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து தாளாட்டும் தெய்வமே என்னை மறந்ததில்லை உலகம் தான் என்னை வருத்தாலும் நீர் என்னை வருக்கவில்லை தாய் தன் பிள்ளையை தான் மறந்தாலும் நீர் என்னை மறந்ததில்லை உலகம் தான் என்னை வருத்தாலும் நீர் என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே
இத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து ஆளாற்றும் தெய்வமே, என்னை தப்புவித்து என்னை தாங்கிடும் என்னை ஏந்திடும் தெய்வமே. எத்தனை அன்பு நீர் என்னில் வைத்து ஆராட்டும் தெய்வமே, ஆராரிரோ 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 நீதியற்ற முறையில் நான் தண்டிக்கப்பட்டேன், நீதியற்ற முறையில் என் மேலே குற்றம் சாட்டினார். அப்பொழுது நான் எனக்கு அது மிகவும் வேதனையாக இருந்தது. என்ன என்னை தெரிந்தும் என்னை எனக்கு என்னை தெரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் என்னை இப்படி குற்றம் சாட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு வேதனை எனக்கு இருந்தது. இது என் சுரிய வருவதற்கு முழு இந்த 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 காரியம் நடந்தது. ஆனால் ஒரு நாள் நான் ஜெபிச்சு பார்க்கிற பொழுது இந்த இந்த வசனம் என்னை தப்புவித்து என்னை தாங்கி இது என்னை ஏந்திடும் தெய்வமே என்கிற அந்த வசனம் உள்ளத்தை தொட்டு ஆண்டவர் எனக்கு அந்த பழையோர் நினைவை அந்த நடந்த காலத்தை நினைவுபடுத்தினார். ஸோ வாழ்க்கையில் மிகவும் சோர்ந்து போய் உடைக்கப்பட்டு எனக்கு எனக்கு என்னோட நண்பர்கள் நல்ல என்னை அறிந்தவர் என்னை புளியாக குற்றம் சாட்டி என்னை ஒரு புளியானவரை போல என்னை காண்பித்து விட்டார். அது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. அந்த உடைக்கப்பட்ட நேரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரம் காலங்கள் கடந்து நான் என்னுடைய ஊழிய பாதையில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஏற்படுற சில காரியங்களிலே நான் துக்கப்படும் பொழுது நான் உடைக்கப்படுற நேரத்தில் இந்த வசனத்தை கர்த்தர் ஞாபகப்படுத்தினேன். இதே நிலைமையில் அதாவது உடைக்கப்பட்டு வாழ்க்கையில் ஏற்பட்ட விரக்தி, குடும்பங்களில் ஏற்படுகிற விரக்தியிலே அதாவது பல விதமான எதிர்பார்ப்புகள், பல விதமாக சொன்னால் வேலை எதிர்பார்ப்புகளோ அல்லது வாழ்க்கையில திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்பார்ப்புகள் மற்றது படிப்பு விஷயத்தில் இன்னைக்கு அணைகிற எதிர்பார்ப்புகள், நம்பிக்கை இல்லாமல் அடுத்த எதிர்காலத்தை எப்படி வாழப்போன்னு இருக்கிற நம்பிக்கை இல்லாமல் உடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு இந்த பாடல் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். காரணம் என்ன சொன்னால், நெருந்து போன நாளரை முறியாதவரும் மங்கி எறிகிற திரியை அணியாதவருமா இருக்கிறார். சரியா, ஒரு விளக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எரிந்து கொண்டிருக்கும் பொழுது அது அப்படியே அந்த திரி எரிந்து மங்குகிறவர் நிலையிலே என்ன செய்வார்கள்னா அந்த திரியை இன்னும் கூட்டி விடும் பொழுது அது எப்படி எரிகிறதோ அதே போல் அல்லது நீங்கள் அந்த அந்த திரி எரிவதற்குரிய எண்ணெயை ஊற்றும் பொழுது அது எப்படி எரிகிறதோ அதே போல் நம்முடைய ஆண்டவர் எங்களுக்கு அந்த நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுற அந்த சோதனையிலிருந்து அந்த அந்த உடைக்கப்பட்டிலிருந்து நம்மை தூக்கி விடுகிறார். அதுதான் அதோட அர்த்தம்.